ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூனா புவி. இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ஒசூரில் இருக்கிற அமேசிங் ஜோன் தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த அமேசிங் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் பாகலூர் ரோட்டில் பிக் பஜார் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ அதை ஸ்மார்ட் பஜார்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு மேலே தான் இந்த அமேசிங் ஜோன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் கிட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அமேசிங் ஜோனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 7000 ரூபீஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ 300 ரூபீஸ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கார்டு நீங்கள் ஒரு ஒரு கேமுக்கும் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்குது. நான் எல்லா கேம்ஸையுமே நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், என்னென்ன கேம்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு ஒரு சில கேம்ஸ்லாம் என்னோடய குழந்தை விளையாண்டா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லீவ் டைம்ஸில் கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் டைப் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 1/2 hour விளையாடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி பால்ஸ் விளையாடுற மாதிரி இருந்துச்சு, அண்ட் ஜம்பிங் இருந்துச்சு. ஒரு 3 to 5 games இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் பாருங்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 40 ரூபீஸ் நினைக்கிறேன் கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெபிட் ஆச்சு. அண்ட் இந்த மிக்கி மவுஸ் பார்த்தீங்கன்னா மேலே மேலே வரும், அதை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து அடிக்கணும். என் கிட் ரொம்ப ட்ரை பண்ண ஆனால் அவளால் முடியல. அடுத்தது பார்த்துட்ருக்கீங்க பைக் ரேஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க டேடி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு உட்காந்து அந்த டிவி ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருந்தா அதுக்கே அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருந்தா, ரொம்ப பிடிச்சது அவளுக்கு. அடுத்த கேம் பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஃபிஷ் மீன் பிடிக்கிற கேம் பார்த்துட்ருக்கீங்க. அவளும் ரொம்ப ட்ரை பண்ணி மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவளுக்கு முடியவே இல்லை பாருங்கள். அவளுக்கு விளையாடவே தெரியல, நான் விளையாடுறேன்னு சொல்லியும் கேட்கல, அவளே வந்து விளையாடிட்டு இருந்தா நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறது. ஆக்சுவலாக இந்த டக்கு அது ஜம்ப் பண்ணுற மாதிரி லைட்டாக அதுலேயும் ஏறி உட்காந்துட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடிட்டு இருந்தா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் டெபிட் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்க ஃபயர், ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபயரை வந்து அணைக்கிற மாதிரி, ஆக்சுவலாக ஃபயர் எங்கேயோ எரியுது வாட்டர் எங்கேயோ போகுது, பட் சும்மா என்டர்டைன்மெண்ட் கிட்ஸ்க்காக இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பால் போடுற கேம் கரெக்டாக அந்த இதில் போடணும். என்னோடய கிட் கரெக்டாக போட்டால் அவள் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தான். இந்த கேமு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. ஒரு பால் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தான். எங்களுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் 2 times இது விளையாண்டா, நான் நினைக்கிறேன் 50 ரூபீஸ் ஸ்வைப் பண்ணேன்னு நினைக்கிறேன், 2 times 100 ரூபீஸ் ஸ்வைப் பண்ணிட்டா. அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 300 காலி ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பி ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம், ஏன்னா அவள் எல்லா கேமும் விளையாடுற இன்ட்ரெஸ்டில் ரொம்ப இருந்தா. அண்ட் அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ளே அவங்களோட டாடி பார்த்திங்கன்னா இந்த பலூன் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 balloons சேம் கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 300 points ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ட்ரிக் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வந்து எடுக்கிற மாதிரி இதுலேயுமே ட்ரிக் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது எடுத்ததுக்கப்புறம் அது தானாகவே கீழே விடுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த கேம்ஸ்லாம் என்கிட்ட விளையாடலை, அவ்வளோதான் விளையாண்டா, அதுக்குள்ளே அவள் டயர்ட் ஆகிட்டா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அண்டு இது வந்து ஏதோ வயலின் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் என்னென்னே பார்க்கல, விளையாடவே இல்லாத. ஸோ உங்களுக்காக நான் ஓவராலாக என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இந்த பத்தம் பார்த்திங்கன்னா சில கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஏரியாவில் தான் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க, இங்கெல்லாம் ஜாஸ்தி பேர் விளையாடவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், வீட்லேயே வச்சுருக்கா எலக்ட்ரிக் கார். ஸோ அந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு இருந்தா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தா, ஒரு 5 minutes ஓட்டிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக அவளுக்கு ஓட்ட தெரியலனாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தா. அண்டு செகண்டாக இந்த கேமில் தான் அவன் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு கூட சொல்லலாம். அவளுக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் கார் ஓட்டிகிட்டு இருந்தா. அண்ட் நீங்கள் சொன்ன இல்லைங்களா குட்டி ட்ரெயின், இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறது, ஒரு 1.5 to 2 years குழந்தைங்க விளையாடுறது. அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல், குட்டி ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு இந்த ட்ரெயினை. ஸோ உங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் போட்டுட்டிங்கன்னா அது எங்கேயோ நம்மளை கொண்டு போகும் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாம் பயப்படுவான்னு சொல்லிட்டு அவள் விளையாடலை, இது இன்னொருத்தவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏதோ கார் ரேஸ் தான், சும்மா ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பால் விளையாடிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். ஆக்சுவலாக அவள் விளையாடவே தெரியல, சும்மா ட்ரை பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா அண்ட் ஏதோ விளையாடிட்டு இருந்தோம் அவளுக்காக, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அண்ட் இங்கேயே நான் ரொம்ப நேரம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா. அண்டு பார்த்திங்கன்னா ஒரு 9:00 போல் ஆகிடுச்சு, க்ரௌடெல்லாம் கம்மியாயிட்டாங்க பாருங்கள், எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. இவன் மட்டும் இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே விளையாடிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸுமே கிடைக்குது, அதாவது ரோல்ஸு, பர்கர்ஸு, ஜூஸஸ், வாட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. கேன்டீனுமே சின்னதாக இருக்குது, நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு 2-3 கேம் விளையாடிட்டு கூட ஃபுட்ஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ பசிக்குது அப்படின்னு உங்கள் கிட்ஸ் கேட்டாலுமே சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் அந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ் தான் இந்த அமேசிங் ஜோன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓகே தான், ஜாஸ்தி ப்ரைஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒசூரில் சென்னை சில்ஸில் இருக்க அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கிட்ஸை வந்து நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.